بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين محمد وآله وأصحابه أجمعين گنے میں کیا پہلے اور گلے سے بدل گلے اللہ تعالی نمک اور ولی پہ کرتے کران அந்த உழைப்பு இருக்கின்றது, அது ஹக்கான உழைப்பாக இருக்கின்றது. ஹக்கான உழைப்பை இஸ்தகாமத்தோடு செய்வது தான் ஹக். ஹக்கான உழைப்பை இஸ்தகாமத்தோடு நிரந்தரமாக செய்வது பேர் தான் ஹக்கு. ஹக்கான உழைப்பை சில நாட்கள் செய்து சில நாட்கள் விட்டு சில நாட்கள் செய்து சில நாட்கள் விடுவது இது ஹக்கு கிடையாது. எப்படி தொழுகை நிரந்தரமாக தொழுவது பேர் தான் தொழுகை. தொழுகை அலின்னு சொன்னால் என்ன, ரெண்டு நேரம் தொழுது முன்னர் விடுறவரை பேர் தான் தொழுகை அலி. தினமும் ஐந்து நேரம் தொழுவது பேர் தான் தொழுகை அலி. மியாஞ்சி மெஹராப் சாஹப் ரஹ்மத்துல்லா அலை எப்போவுமே நம்மளுடைய வேலையை தொழுகையோடு இணைந்து உதாரணம் கொடுத்து பேசுவாங்க. தொழுகைக்குரிய உதாரணம் தாவத்துடைய உதாரணம். தாவத்து எப்படி எப்படி கொடுக்கணும், எப்படி நம்ம தொழுகைக்கு தாவத்து ஐந்து நேரம் கொடுக்குறோமோ அதே மாதிரி தினமும் ஐந்து வேலைகளுடைய தாவத்து. தினமும் ஐந்து வேலைகளுடைய தாவத் தினமும் கொடுக்கணும். எப்படி ஐந்து வேலைகளுடைய அசான், ஃபஜருக்கும் ஸுஹருக்கும் அசருக்கும் மக்ரிப்பும் இஷாவுக்கும் அந்த வேலையை செய்யும் சமயத்தில் நாம் மூன்று விஷயத்தை கவனத்தில் வைக்க வேண்டும். ஒன்று, நாம் எந்த வேலையை செய்தாலும் மஷூரா முறைப்படி செய்யணும். தனிப்பட்ட தீர்ப்பு செய்து எப்போவுமே எந்த வேலையும் செய்யக்கூடாது. இப்போ நம்ம இருக்கிறோம் இத்தனை நபர்கள், ஒரு மஷூரா. மஷூரா எங்கே செய்யணும், எப்போ செய்யணும், இது ரெண்டு விஷயத்துடைய மஷூரா செய்யணும். எங்கே செய்யணும், எப்போ செய்யணும், நேரத்தையும் இடத்தையும் நம்ம முடிவு செஞ்சிட்டோன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் அல்லாஹ்வுடைய உதவி நம்ம கூட சேர்ந்துக்கிட்டே இருக்கும். கத்வால் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு பள்ளியும் இல்லை. அந்த இடத்துலையும் அந்த இடத்துக்கு எத்தனையோ தடவை நான் போயிருக்கிறேன் பயானுக்கு. ஆனால் இந்த சமயத்துக்கு பிறகு என்னுடைய பயான் பைக்காட் பண்ணிட்டாங்க, வரக்கூடாது. ரெண்டு வருஷத்துக்கு பிறகு நான் அவங்களுக்கு வந்து சில தரகீப் கொடுத்தேன். எங்களுடைய மாணவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்களோ எல்லாத்தையும் இமாமத்தை விட்டு நீக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஏழு மாணவர்கள் உலமாக்கள் இமாமுகள் ஹத்தீபுகள் நீக்கிட்டாங்க. நான் சொன்ன ஒன்றும் கவலைப்படாதீங்க, ரிஸ்க் கொடுக்குறவன் யார், எல்லாம் ரிஸ்க் தொகுப்பான். அல்லாஹ் தஆலா ஒரு ஒருத்தருக்கு ஒரு வழியை காட்டிட்டான். எல்லாருமே அல்ஹம்துலில்லா எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னால் மக்கள் மக்களைக்கிட்ட கை எந்த தேவையில்லை, அவங்க மற்றருக்கு உதவி செய்கிற மாதிரி ஆயிட்டாங்க அல்ஹம்துலில்லா. அதற்கு பிறகு அவங்க இந்தருடைய வேலையை விடல, நிரந்தரமாக வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க. மக்கள் எத்தனையோ மக்கள் ஆர்வத்தோடு இருந்தாங்க நம்மளை யாராச்சும் வழி காட்டுவாங்களான்னு சொல்லி. இந்த மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் உழைப்பு நடந்து கொண்டே இருந்து இருக்கிற சமயத்தில் குறிப்பிட்ட மக்கள் தான், அகேலா ஹி சலா தா ஜானிபே மன்சில் மங்கர் ரா ஹரோ ஆத்தே கயே கார்வாம் பந்தா கயா. ஒன்று ஒன்றா கூட 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 ஒருத்தவர் மாஷா அல்லா அவர் சாத்தி, நான் இடமும் கொடுக்குறேன் பள்ளியும் கட்டுறேன்னு சொல்லி மாஷா அல்லா பள்ளி வாசல் கட்டி அல்லாஹ் அல்லாஹ் தஆலா தரப்பிலிருந்து ஷூராவுடைய தனி மஷூரா, ஷூராவு தரப்பிலிருந்து தனி முலாக்காத், ஷூராவுடைய ஒரு மர்க்கஸாக அல்லாஹ் தஆலா அமைச்சிட்டான்.
அல்லாஹ் தாலாவுடைய உதவி எப்போ வரும் சொல்லி நிரந்தரம் வேலை செஞ்சு கொண்டே இருக்கணும். நம்ம சுஸ்தி செய்தோம் என்று சொன்னால் வேலை முன்னேறாது. நம்ம ஒன்றும் தப்பான வேலை செய்யலை, தவறான வேலை செய்யலை, யாருக்கிட்டையும் நம்ம சண்டை போடக்கூடாது, யாருக்கிட்டையும் பேஸ் செய்யக்கூடாது, யாருக்கிட்டையும் நம்ம வந்து கோச்சிக்கூடாது, அன்பாக பாசமாக தான் இருக்கணும், யாரையும் நம்ம தவறாக பேசக்கூடாது. அது நம்ம டாப்பிக்கே இல்லை. பேசக்கூடிய பொறுப்பு வந்து உலமாக்களுக்கு பொறுப்பு. இப்போ உனக்கு ஒரு விஷயம் தெரியல, யாருங்க அதுக்கு புரிய வைக்கணும், உலமாக்கள் புரிய வைப்பாங்க, அது நம்ம பொறுப்பு கிடையாது. நம்ம பொறுப்பு விளக்கம் கொடுக்கக்கூடிய பொறுப்பே கிடையாது. நான் விளக்கம் கொடுக்குறேன், நான் தஷ்ரீ பண்ணுறேன், அது நம்ம வேலை கிடையாது. நம்ம வேலை வேலை, நம்ம வேலை பேஸ் பண்ணுறது இல்லை, விளக்கம் கொடுக்கறது இல்லை. ஏதாச்சும் ஒரு விஷயம் புரியலன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் வரத்தவங்க அது புரிய வைக்கிறது நம்ம வேலை கிடையாது. நம்ம வேலை வந்து ஒரு ஒரு பக்கமாக வேலை செஞ்சுக்கிட்டே போகணும். புரிய வைக்கிற பொறுப்பு எல்லாம் வாங்க புரியணும்னு சொன்னால் இங்கே ஒரு நாள் நான் கூட்டிட்டு போகிறேன், அவங்க புரிய வைப்பாங்க. உங்களுக்கு தெரியலையா, ஒரு நாள் நான் கூட்டிட்டு போகிறேன், அவங்க தெரிய வைப்பாங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது, ஒரு நாள் நோட் பண்ணிக்கிங்க, போகலாம் ஒரு மூணு நாளைக்காக அங்கே போய் கேட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம அதுதான் சொல்லணுமே தவிர நாம் வார்த்தைகள் கொடுத்து மாட்டிக்கக்கூடாது. ஏண்டிக்கா நம்ம இந்த ஊரில் இருக்கிறவங்க இருக்கக்கூடியவர்கள் நீ தான் சொன்ன அப்படின்னு சொல்கிற பேச்சு வார்த்தைகள் விட்டுட்டோன்னு சொன்னால் அந்த பேச்சு வாபஸ் வாங்க முடியறது கஷ்டம். ஒரு பேச்சு நம்ம வாயிலிருந்து பேச்சுன்னு சொன்னால் அதை திருப்பி வாங்கிறது கஷ்டம். அது நம்ம சொல்ல வேணாம், வேறத்தவங்க வந்து சொல்லிட்டு போயிட்டோம், அவர் போயிட்டாரும் முடிஞ்சிச்சு, அவர் பேச்சு முடிஞ்சிடும். நம்ம சொன்னால் நம்ம பேச்சு அங்கே தான் இருக்கும். மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னால் நாம் யார் இதில் சந்தேகத்தோடு இருக்காங்களோ அவங்கள டச்சே பண்ணக்கூடாது, விட்டுருணும். அவங்க இன்ஷல்லா வேலை அதிகமாக ஆக ஆக அவங்களே வந்துடுவாங்க. யாருக்கிட்ட அவங்க போகவே இல்லையோ, யார் அவங்க டச்சே பண்ணலையோ, யார் அவங்க பேசவே இல்லையோ, தஷ்கீலே பண்ணலையோ, அவங்கக்கிட்ட நம்ம போய் பேசணும், அவங்ககிட்ட நம்ம போய் சந்திக்கணும், அவங்ககிட்ட நம்ம போய் கூப்பிடணும், அவங்க கூட நம்ம சேர்ந்து மூணு நாள் ஜமாத் நிரந்தரமாக. இப்போ மாஷல்லா ஒன்றுக்கு நாலு பொறுப்பு தான் இருக்கிறோம், நம்ம நாலு ஜமாத் கலப்பணும். அது ஆறு பேர் இருந்தாலும் சரி, என்ன ஆறு பேர் இருந்தாலும் எத்தனை ஜமாத் கலப்பணும், ஒரு ஜமாத் தனித்தனியாக போகணும். எண்ணிக்கை வந்துருச்சுன்னு சொன்னால் மாஷல்லா நம்மளுடைய ஜமாத்து மூணு ஜமாத்துகள் கிளம்பிச்சான் சுராவுடைய தர்த்தீபில், நாலு ஜமாத் அது அதே போதும். மூணு ஜமாத் போச்சா, நாலு ஜமாத் போச்சா, ஆறு நபர்களுடைய ஜமாத் போட்டோம் பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. பெரிய ஜமாத் தான் போகணும் அவசியம் கிடையாது, ஆறு நபர்களுடைய ஜமாத். ஆனால் நான் முழு மாதம் உழைப்பு செஞ்சு நம்மளுடைய ஜமாத் தனியாக உற்பத்தி இன்ஷால்லா ஜமாத்தை நம்ம கலப்ப ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் தனிப்படையாக நம்ம அஃப்ராத் வந்துடுவாங்க, அஃப்ராத் சேர ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா ஒரு இடத்த கொடுப்பா இன்ஷால்லா, அந்த இடத்த நம்ம முடிவு செஞ்சு நாம் உறுதியாக நம்மளுடைய தர்த்தி முறைப்படி இஷ்டமாக ஆரம்பிச்சிடணும். ஒன்று ஒன்றா மொஹப்பத் ஃபாத்திஹே ஆலம். எந்த அளவுக்கு அன்பாக நம்ம வேலை செய்வோமோ அல்லாஹாலா கதவை திறந்துக்கிட்டே போயிடுவான், சண்டை பிடிச்சிட்டு கதவை முடிடுவான். அப்போ நீங்கள் உங்கள் வேலை செய்யுங்க அலம்துல்லா, நம்ம வேலை செஞ்சுட்டு போகிறோம். இந்த குர்பான் இருக்க தியாகம் இது வந்து நீங்கள் போடுற ஃபவுண்டேஷன் இருக்கின்றது. இதுக்கு பின்னாடி அல்லாஹால ஒரு எல்லா உலமாக்கள் நம்ம கூட தான் இருக்கிறாங்க, எல்லா உலமாக்கள் நம்ம கூட தான் இருக்கிறாங்க, யாரும் நம்ம உள்ள கூட்டு வெளியே போகல. சில காரணத்தோடு அவங்க வராமல் இருக்கிறாங்க, விட்டுருங்க, அவங்கள விட்டுருங்க, அவன் டெஸ்ட் பண்ண வேண்டாம். உலமாக்கள் வரலையே அந்த பேச்சுக்கு அந்த பேச்சு பேசவே வேணாம். நம்ம வரும்போது வருவாங்க கண்டிப்பாக இன்ஷால்லாம். இப்போ யார் உலமாக்கு நம்ம கூட இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிடணும். எந்த உலமாக்கள் வரலையோ அவங்க காருக்குதாரி கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஓஹோ மாஷால்லா. இப்போ நம்ம 10 பேர் இருக்கிறோம், 10 ஒரு ஒரு மாதத்தில்
ஒரு நபர் மூணு பேர் மேலே உழைப்பு செஞ்சார்னு சொன்னால் பத்து ஒரு மாதம் எவ்வளோ பேர் ஆயிடுவாங்க? பத்து நாற்பதாயிரம் ஒரு மாதத்துலேயே. முழு மாதம் மூணு பேர்த்தை டார்கெட் செய்யுங்க. முழு மாதம் ஒரு மூணு பேர், எல்லாம் கஷ்டத்துலேயும் நம்ம இவங்க மூணு பேர் கூட போகணும், எல்லாம் தள்ளி இவங்க மூணு பேர் கூட, அந்த மூணு பேரை விடக்கூடாது நம்ம. அந்த மூணு பேரை நம்ம பிடிக்கணும்னு சொன்னால் முப்பது பேரை பிடிக்கணும் ஃபஸ்ட்டு. முப்பது தான் மூணு கிடைப்பாங்க. பை தீஸ்மே கித்தே மில்லிங்க, தஸ் ஃபீசட் ஜோ ஹே ஓ கித்தே மில்லிங்க, தீன் மில்லிங்க கிஸ்மே தீஸ்மே. மீன் வலை போடுறோம், அந்த வலையில் எல்லா மீனும் மாட்டிக்கிதா? கடலில் இருக்கிறதெல்லாம் சும்மா ஒரு ஒன்று ரெண்டு வரும். அந்த மாதிரி நம்ம ஒரு தாவத்துடைய வேலை பேச ஆரம்பிச்சிடும். அலம்துல்லா தாவத்துடைய பேச்சு அந்த முலாக்காத் செய்ய ஆரம்பிச்சிடும். முப்பது முலாக்காத் செஞ்சுட்டே இருந்தோம்னு சொன்னால் ஒரு மூணு பேர் என்ன செய்வாங்க? இன்ஷால்லாம் நம்ம வரோம், நம்ம வரோம். நண்பர்கள்லேயே ஆரம்பிங்க. எல்லா ஊருக்காரங்க தெரிஞ்சவங்க அந்த வேலையை வந்து ஃபஸ்ட்டு இலாக்கா போகிறவனு. இப்போ நீங்கள் ஒரு பள்ளி, எந்த பள்ளி? பெரிய பள்ளி. ரெண்டு பேர் பெரிய பள்ளி பார்த்துக்குங்க தம்பி. நீங்கள் ரெண்டு பேர் சின்ன பள்ளியை பார்த்துக்குங்க. நீங்கள் ரெண்டு பேர் மரக்கடையை பார்த்துக்குங்க. நம்ம ரெண்டு பேர் சுல்தானியை பார்த்துக்குறோம். என்ன இது அது மாதிரி ரெண்டு ரெண்டாக நம்ம முலாக்காத் அந்த அத்தராவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக ஈஸி வேலை, அவங்க காரகுதாரி இருக்குது மரக்கடையில், எத்தனை பேரை போய் நம்ம சந்தித்தாங்க, நோட் புக் இருக்குது. நோட் புக்கில் ஒரு பாரை பார்த்துக்கிட்டே சொன்னால் எவ்வளோ முலாக்காத் ஆவரேஜாக செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோம். அவங்கெல்லாம் அரை மணி நேரம் முலாக்காத் செய்கிறாங்களா? நீங்கள் ரெண்டரை மணி நேரம் முலாக்காத் செய்யுங்க. அவங்க ரெண்டரை மணி நேரம் செய்கிறாங்களா? நீங்கள் நாலு மணி நேரம் செய்யுங்க. காலையில் ரெண்டு மணி நேரம், சாயந்தரம் ரெண்டு மணி நேரம் முலாக்காத் செய்யுங்க. செய்ய ஆரம்பித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா மாஷல்லா மாஹானா மஷூரா ஷப்குசாரி ஹயாத்து சஹாபா எல்லாம் அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்க வச்சுருவான். பெரிய விஷயமே கிடையாது, பயப்படவே தேவையில்லை. அசருக்கு பிறகு இன்னா தேனா கல்கோசர் ஃபசல் ரிபிக் வன்ஹர் இன்னா ஷானியா கவுல் அப்தர் எத்தனை தடவை ஓதுனோ? பதினோரு தடவை ஓதி துவா செய். அசருக்கு பிறகு எது தடவை ஓதுனோ? பதினோரு தடவை ஓதி துவா செய். பதினோரு தடவை. அல்லாஹும்ம இன்ன நஜ்அலுக ஃபி நுஹூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம். ஒரு ஒரு தொழுகைக்கு பிறகும் மூணு மூணு தடவை ஓதுவோம். டெய்லி காலை மாலை ஒழிப்பு செய்யக்கூடியவர்கள் நம்ம மன்சில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆச்சு ஓதுங்க. சார்லாம் துவா செய்யுங்க. ஆர்குமெண்ட்டே பண்ணாதீங்க, தேவையில்லை. தேவையில்லை, தேவையே இல்லை நம்மளுக்கு. தேவையே இல்லை இப்போது நம்மளுக்கு. நம்மளுக்கு வேலை வேணும், வேலை வேணும். அதான் நான் சொல்கிறது, நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் என்ன? நமக்கு உம்மச்சாகியே தாவச்சாகியே என்ன வேணும்? உனக்கும் இமாரச்சாகியே இமாரச்சாகியே. இமாரத்துன்னு சொன்னால் பில்டிங், இமாரத்துன்னு சொன்னால் பதவி. உனக்கு இமாரச்சாகியே இமாரச்சாகியே ஒரு ஹமி உம்மச்சாகியே தாவச்சாகியே. உம்மத் தாவத் விருப்பப்படக்கூடியவர்கள் உழைப்பு செய்வாங்க. இமாரத் இமாரத் விருப்பப்படக்கூடியவர்கள் பதவியை காப்பாற்றுவாங்க. நம்மளுக்கு பதவிக்கு இதெல்லாம் தேவையில்லை. உம்மத் மே உம்மத் பன்கர் காம் கரோ. உம்மத் மே செல்லாமா? இன்ஷல்லா செல்லாமா. அதுக்கு எந்த விதமான கூச்சப்படவும் வேணாம், எந்த விதமான வெக்கப்படவும் வேணாம். நம்மளாம் என்ன பண்ணிடுறோம் சீக்கிரமா? ரொம்ப சீக்கிரம் வெக்கம் வந்துடுது, ரொம்ப சீக்கிரம் கூச்சம் வந்துடுது. ரொம்ப சீக்கிரம் நம்ம வந்து தனிமை தனிமையாக நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். எஹ்சாஸ் தனிமை தன்மை. நம்ம தனிமையை வந்து யோசிக்கக்கூடாது. நம்ம தனியாகிட்டோமே, அந்த தனியாக தான் எல்லாம் இருந்தது. இல்லையா சம்பா ஜமத்தோடு இருந்தாங்க, ஜமத்தோடு இருந்தாங்க, தனியாக தான் இருந்தாங்க.
தண்ணியே தான் ஜமாத்தா மாறிச்சு. அவங்க கிண்டுற இடத்துல போய் நம்ம கிண்டக்கூடாது, அவங்க பேசுகிற இடத்துல நம்ம நோண்டக்கூடாது, விட்டுருணும். இது அவங்க ஏரியா, ஜூன் தனித்தனி, எல்லோ ஜூன், ரெட் ஜூன், க்ரீன் ஜூன், ஒயிட் ஜூன், பிளாக் ஜூன். அந்த ரெட் ஜூனை விட்டுருங்க. எப்போ அந்த மாதிரி கேட்டிருந்தோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். கே சொன்னது ஜூன், கே ஜூன், ரெட் ஜூன். அந்த ரெட் ஜூன் போக தேவையில்லை நம்ம. எல்லோ ஜூன் லைட்டாக டச் பண்ணலாம், க்ரீன் ஜூன் அது உங்கள் ஜூன் தான், அது அட்டென்ஷன் இல்லாத இருக்குது. அந்த மாதிரி ஜூன் உட்காந்து செய்யணும். ரெட் ஜூன் என்ன, எல்லோ ஜூன் எங்கேருந்து இது வரைக்கும், க்ரீன் ஜூன் எங்கேருந்து இது வரைக்கும், ஒயிட் ஜூன் எங்கேருந்து இது வரைக்கும். அந்த க்ரீன் ஜூன் ஒயிட் ஜூனில் போங்க. யார் இருக்கிற, யாருமே இல்லை. புது புது சாத்தியங்களை எது வரைக்கும் நம்ம, நான் இப்போ முன்னாடி ஒரு இடத்துல சொன்னேன், நான் நீ ஏன்ப்பா இவர் தான் வேலை செய்வார், இவர் செய்ய மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கிறேன், இவர் வஃபாத்தாரு நினச்சிக்கும். இந்த ஜமாத் வஃபாத்தாயிருச்சு, இப்போ யாருமே இல்லை நம்ம ஜமாலுங்க. தனிப்பட்ட நீ தான் இருக்கிற, என்ன செய்வேன், தனிப்பட்ட ஜமாத் உற்பத்தி செய்வியா செய்ய மாட்டியா, செய்வா செய்ய மாட்டோமா, யாருமே இல்லைங்க, எல்லாம் வஃபாத்தாயிட்டாங்க, கொரோனாவில் மோதிட்டாங்க எல்லாம். என்ன செய்யணும், தனிப்பட்ட ஜமாத் நான் உற்பத்தி செய்வேன். அந்த மாதிரி செய்யுங்களேன் பிஸ்மில்லா. கவலை ஏங்க வரமாட்டேங்கிறீங்க, அவங்க தான் முழு ஊரில், இவங்க தான் நான் மக்கள், இவங்க தவிர யாரையும் மக்களே கிடையாதா, இவங்க எல்லாம் சேர்த்து ஒரு 500 பேர், ரொம்ப அதிகமாக, ரொம்ப அதிகமாக அவங்கள எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எவ்வளோ பேர் இருப்பாங்க, சொப்பு நெய் பை பஹலி சஃபு, தூசரி சஃபு, தீசரி சஃபு, சௌத்தி சஃபு, பாஞ்ச்வி சஃபு, மிலாலி கித்த ரெங்க பூரே 40 சாத்தியம் சோ மிலா தூவி எக் எக்ஸ்ட்ரா கொசுர் தால் தோசோ கித்தே பி ஹோகே தோசோ ஹோகே டீக் அப் பூரே தாராபுரம் மே கித்தே முஸ்லமான் நாஹி ஃபிர கை ரோலே ஹமே 9800 ஆத்மி ஹமாரே ஹே நாய் நபா 200 பேர் விட்டு 500 பேர் கொடுத்துறா உங்களுக்கு 9500 பேர் நம்மகிட்ட இருக்கிறாங்களே 9500 அவர் பாஸ் ஹேனா உன்கே பீச்சே போடோ ஜி ஹசரத் உங்கே பிச்சை படிங்க உன்சே பேட்டா யூசுஃப் ஏ உம்மத் கான் ஹே கான் ஹீரே ஜவாஹிராத் கி உஸ்கே ஊப்பர் குபார் படா ஹோ தோடா சா தம் மாரோகே ஃபூக் மாரோகே குபார் உட் ஜாயேகா ஜவாஹிராத் சமக்னே லகேங்கே அந்த 9500 பேர் நம்ம கிட்ட இருக்கிறாங்க லைட்டாக தாவத்துடைய ஒரு தம் பண்ணோம் மக்கள் கூட ஆரம்பிச்சிடுவாங்க இன்ஷா அல்லாஹ் பள்ளி ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் தந்துடுவான் பள்ளிக்கு அது பார்த்தா நம்ம பை நம்மளுக்கு இடம் தேவையில்லை வேலை தான் வேணும் உம்மத்து தான் வேணும் ஆட்டோமேட்டிக் இடமோ உம்மத்தோ யாரையா தந்துடுவான் சிலாமா இன்ஷா அல்லாஹ் அல்லா தாலா நாம் எல்லோருக்கும் அமல் செய்ய தந்துடுவானாங்க முதலத்து வாரூபி ஒரு வார்த்தை சொன்னாங்க மர்க்கஸ் இல்லையே மர்க்கஸ் இல்லையே மர்க்கஸ் இல்லையே அன்னைக்கு நம்ம உதயர் சாப் கார்புதார் சொல்லுங்க சொன்னாங்களே மர்க்கஸ் தான் ஃபித்னாக்களுடைய மர்க்கஸ் ஆயிடுச்சு மர்க்கஸ் மர்க்கஸ் பின்னாடி எப்போவுமே கணக்காதிகம் சொல்லிட்டாங்க மர்க்கஸ் நீ ஹே மர்க்கஸ் நீ மர்க்கஸ் கி மர்க்கஸ் ஃபித்னோங்கா ஜட ஹே விட்டுருங்க வேலை நமக்கு வேலை வேணும் மர்க்கஸ் தேவையில்லை இப்போ நம்ம ஒரு நாட்டுக்கு போனோம் கிர்கிஸ்தான் மர்க்கஸே இல்லை மர்க்கஸே இல்லை வருஷம் வருஷம் 2000 பேர் வெளிநாட்டுக்கு போகிறாங்க வெறும் வெறும் ஃபாரின் போகிறவங்க 2000 பேர் உள்நாட்டுக்கு போகிறவங்க 15000 பேர் மொத்தம் டோட்டல் பாப்புலேஷனே எவ்வளோ 70 லட்சம் பேர் தான் முழு நாட்டில்
அவ்வளோ புது வேலையாக இருந்து கூட அவங்க வந்து வேலை மேலே கவனம் செலுத்துகிற காரணத்தினால வருஷம் கிட்டத்தட்ட 30,000 பேர் சில்லா கொடுக்குறாங்க. 30,000 பேர் என்ன கொடுக்குறாங்க? சில்லா கொடுக்குறாங்க. 2,000 பெண்கள் ஜமாத்தில் போகிறாங்க. பெரிய கணக்கே இருக்குது. அதனால் நம்ம மர்கஸ் பேச்சு விட்டுருவோம். முலாகாத் ஜமாத் 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 இது ரெண்டு பேர் தான் இருக்கணும். முலாகாத் செய்யணும், ஜமாத்தை கலப்பணும். முலாகாத் செய்யணும், ஜமாத்தை கலப்பணும். முலாகாத் செய்யணும், ஜமாத்தை கலப்பணும். ஜமாத் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லா வேலை ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் எத்தனை ஜமாத் போயிருக்கு நம்மளுது? ஒரு ஜமாத் போகுது மாதம் மாதம். ஏதோ இவ்வளோ தான் ஒரு ஜமாத் முடிஞ்சிருச்சு. இப்போ உட்காந்துருக்குறோமே இப்போ என்ன செய்யணும் அண்டிக்கா? என்னன்னா நாமக்கல் போயிட்டாங்க. இப்போ தான் பொள்ளாச்சி வந்து புது சாத்திகளை கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு. நம்ம பழைய சாத்திய ஒரு ஆதரவு தயாராகிட்டாங்க. 3 லட்சம் போகும் இந்த பொள்ளாச்சி.